Assalamu alaikum students. NTSE exam permutation and combination. First question paranga, the number of ways in which 9 identical ball can be placed in 3 identical boxes. Rombo the ball and number 3 box and you fix panina total in a way on the arrange panana get the gamma. Total in the pathana get the balls to the gamma. Total number of balls in the pathana, 9 balls to the gamma. So total box is in pathana, total 3 box in the gamma. I mean the 3 box and among the Kepula on the balls and the Rombo the balls arrange on the get gamma. First thing in pathana, 9 balls of old box in the box and a 0 put a total number 9 balls in the field panina. Where did you fill from? 8, 1, 0, total 9 balls. If you fill it, you can fill it 7, 2, 0. Total 9 balls. Where did you fill it? 7, 1, 1, total 9 balls. If you fill it, 6, 3, 0, total 9 balls. If you fill it, 6, 2, 1, total 9 balls. If you fill it, 9 balls. அடுத்து பாத்தீங்கன்னா 5 4 0 கொடுத்தா டோட்டலா எத்தனை பால் ஃபில் ஆயிருக்கு பாருங்க மொத்தம் 3 பால்ஸ் 9 பால் ஃபில் ஆயிடுச்சு அடுத்து 5 3 அடுத்து நமக்கு 1 போடுங்க சின்ன டோட்டலா 9 பால் ஃபில் ஆயிருக்கும் அடுத்து நமக்கு 5 2 2 கொடுத்தா நமக்கு 9 பால் வந்து ஃபில் ஆயிருக்கு அடுத்து ஏறிதான் பாத்தீங்கன்னா 4 4 ஃபில் பண்ணியா அந்த மேனேஜர் 4 ஃபில் ஆயிடுச்சுங்க அடுத்து 4 3 2 So 4, 3, 2, I have the answer for the answer. 4, 3, 7, 2, 9. That's the answer. 4, 1, 4. 4, 1, 4. That's the 9 balls. That's the answer. 3, 3, 3. Total 9 balls. First set, second, third, fourth, fifth, sixth, seventh, eighth, ninth, tenth, eleventh, twelfth. Total positive possibility. So total possibility. நமக்கு வந்து 12 பாசிட்டிவ் எழுது நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12 தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் தட் கேன் பி ஃபார்ம்ட் வித் 10 பாயிண்ட்ஸ் அஸ் வெர்டிசஸ் n ஆஃப் them being collinear is 110 then n சோ டோட்டலா 10 பாயிண்ட் இருக்குது அந்த 10 பாயிண்ட் வச்சு பண்ணா ட்ரையாங்கிள் மேக் பண்றாங்க அதுல n பாயிண்ட்ஸ் கொலினியரா இருக்கலாம் அப்ப கொலினியரா மொத்தம் வந்து நமக்கு 110 ட்ரையாங்கிள் வரும் அப்ப நமக்கு எத்தனை பாயிண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல கொலினியரா இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம டோட்டல் பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை இருக்குது டோட்டலா நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 10 இருக்குது சரிங்களா அப்போ n பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு கொலினியரா இருக்கு கொலினியரா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அப்போ ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான் கண்டிப்பா நமக்கு எது கிரியேட் பண்ணாதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிரியேட் பண்ணாது சோ ட்ரையாங்கிள் மேக் பண்ணதுக்கு சோ ட்ரையாங்கிள் நமக்கு மேக்கிங்க்கு வந்து கண்டிப்பா நமக்கு எத்தனை பாயிண்ட் தேவை அப்படினு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மேக்ஸ் பாயிண்ட் பார்த்தா டோட்டலா 3 பாயிண்ட் இருந்தா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும் சரிங்களா அப்ப எப்படி இருக்கும் பார்த்தா மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது சோ காம்பினேஷன் 3 பண்ணுங்க 10C3 minus NC3 equal to டோட்டலா வந்து 110 ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க சோ 10 பாயிண்ட்ல நீங்க 3 புள்ளியே ஜாயின் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் வரும் அண்ட் சேம் டைம் n பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது நமக்கு கொலினியரா இருக்குது அப்ப கொலினியரா ஒரே ஸ்ட்ரைட் லைன்னா அது நீங்க என்ன பண்ணாத 3 3 பாயிண்ட்ல ஜாயின் பண்ணா நீங்க என்ன மேக் பண்ண முடியாது நமக்கு வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியாது இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்ப இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 10C3 எப்படி இருக்குன்னு பார்த்தா 10 ல எப்படி இருக்கும் 10 ல இருந்து 3 நம்பர் இருக்கு 3 இருந்து என்ன அர்த்தம் 3 நம்பர் கீழ குறச்சே போடும் அப்ப 10 இன்டு அடுத்து பார்த்தா 9 இன்டு அடுத்து நமக்கு 8 ஹோல் திங் டிவைட் பை தி 3 ல இருந்து 1 வரைக்கும் டினாமினேட்டர் போட்டு 3 இன்டு 2 இன்டு 1 சோ அடுத்து மைனஸ் அகைன் இதே மாதிரி n வந்து 3 பிளேஸ் கீழ கொண்டு போறோம் ஓனா குறச்சே போடும் அப்ப n இன்டு ஒரு n 1 இன்டு ஒரு n 2 மூணு டைம் வந்து டிவைட் பை 3 இன்டு 2 இன்டு 1 ஈக்குவல் டு 110 சரிங்களா அப்ப இங்கேயும் 3 இன்டு 2 இன்டு 1 இருக்கு இங்கேயும் 3 இன்டு 2 இன்டு 1 இருக்கு நம்ம சிம்பிளா நம்ம இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சோ எப்படி வரும்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு மேத்தமேட் 720 வரும் மைனஸ் தி ரிமைனிங் ஆன்சர் n இன்டு ஒரு n 1 இன்டு ஒரு n 2 போடுங்க ஈக்குவல் டு 110 இன்டு இந்த ரெண்டு மே டினாமினேட்டர் 6 6 நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா அப்ப ஆன்சர் 720 இந்த ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணா 660 வரும் 660 நீங்க லெஃப்ட் சைடு கொண்டீங்கனா மைனஸ் 660 ஈக்குவல் டு ஆன்சர் n இன்டு ஒரு n 1 இன்டு ஒரு n 2 சரிங்களா அப்ப இந்த டைம் நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணியாச்சு அப்ப இந்த ரெண்டே நீங்க கழிச்சினா வாட்ஸ் ஆன்சர் நமக்கு 0 வரும் இப்ப 12 ல ஆன்சர் நமக்கு 6 வரும் சோ அந்த 60 வந்து ஈக்குவல் டு n இன்டு ஒரு n 1 இன்டு ஒரு n 2 சரிங்களா அப்ப இந்த டோட்டலா நமக்கு 1 2 3 3 டைம்ஸ் இருக்குனால இந்த 6 நம்ம 3 டைம்ஸா பிரிக்கலாம் அப்ப எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்க ஒரு 5 இன்டு ஒரு 4 இன்டு 3 ஈக்குவல் டு n இன்டு ஒரு n 1 இன்டு ஒரு n 2 சரிங்களா அப்ப இத லைஃப் சைல எது ரொம்ப லார்ஜஸ்ட் டம் அதாவது n தான் லார்ஜஸ்ட் டம் அப்ப n ஈக்குவல் டு இங்க எது லார்ஜஸ்ட் டம் பதினா 5 நமக்கு டோட்டலா வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன் கூடிய பாயிண்ட்ஸ் பாத்தீங்க நமக்கு வந்து டோட்டல் எது பாயிண்ட் இருக்கு என்னோட ஆன்சர் 5 சோ ஆப்ஷன் பாத்தீங்க C 5
In a polygon, the number of diagonal is 54. The number of sides of the polygon is dash. So, in the sum of the number of diagonal. So, in the form of the solve of the six series, so in the line, you create down, The letter of the word modesty are written in all the possible order, and these words are right as in the dictionary. Then the rank of the word is. So, இங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்கான் மாடஸ்டி ஒரு வேர்டு கொடுத்துருக்கான் இந்த வேர்டு என்பது வந்து ஷஃபில் பண்ணி என்ன பண்ணுங்க மாத்தி மாத்தி எழுதிக்கோங்க எழுதினா வச்சு நம்ம நிறைய வேர்ட்ஸ் எழுத முடியும் அது அந்த மாடஸ்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டிக்ஷனரி ஆர்டர்ல எழுதுறீங்க டிக்ஷனரி ஆர்டர்னா அல்பாபெட்டிக் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா இந்த மாடஸ்டிங்கிறது அந்த டிக்ஷனரி ரெடி பண்ணீங்கல்ல அதுல வந்து எத்தனையாவது பிளேஸ்ல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி ஆர்டர் எழுது அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ஷனரி ஆர்டர் எழுதுங்க டிக்ஷனரி ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுனது பாத்தீங்கன்னா ஏபிசிடி டி வரும் ஸோ டிஇஎஃப் இஎஃப் G H I J K L M N O P Q R S T Y இந்த அல்பாபெடிக் ஆர்டர் வரிசையா இருக்கு பாருங்க D E M O S T Y இது அல்பாபெடிக் ஆர்டர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் D எழுத போறோம் சரிங்களா அப்ப D எழுதினா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து D ல ஆரம்பிக்கலாம் பாருங்க இல்ல M ல ஆரம்பிக்கிறதுனால சோ டோட்டலா வந்து 1 2 3 4 5 6 சோ நம்ம ரிமைனிங் 6 ஸ்பேஸ் இருக்கும் 6 லைன் போடுங்க 1 2 3 4 5 6 அப்ப ஆன்சர் வந்து 6 ஃபேக்டர் வரும் அப்ப 6 ஃபேக்டர் என்ன இருக்குனா சோ 6 இன்டு 5 இன்டு ஒரு 4 இன்டு ஒரு 3 இன்டு ஒரு 2 இன்டு 1 அப்ப ஆன்சர் வந்து எழுதி மட்டும் 720 வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து இருக்குது இ இருக்கு சரி இ போடுங்க அப்ப இங்க முதல் எழுத்து பண்ண எம் இருக்குதுனால உங்களுக்கு இன்னும் வந்து சர்டிஃபிகேஷன் ஆகல சோ அடுத்து என்ன அதே ஆர் பிளேஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 போடுங்க அப்ப ஆன்சர் 6 பை அதே இது 6 இன்டு 5 இன்டு 3 இன்டு 2 இன்டு ஆன்சர் வந்து அதே 720 வரும் சரிங்களா அடுத்து என்ன எம் போடுங்க சோ எம் போட்டா ஃபர்ஸ்ட் எழுத்து எம் இருக்குதுனால எம் பண்ணுங்க எம் கட் பண்ணிருங்க எம் கட் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சோ அடுத்து நான் டி போடுறேன் சோ செகண்ட் எழுத்துக்கு டி இருக்கா பாருங்க இல்ல ஓ இருக்குதுனால மீதி ரிமைனிங் பிளேஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 equal to 5 factor 5 factor னா 5 into 4 into 3 into 2 into 1 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 120 நமக்கு வரும் சரிங்களா அடுத்து என்ன பண்ண போறீங்க சோ இந்த டி போட்டு பாருங்க இ இருக்கு போடுங்க எம் இ அப்ப அடுத்து பாருங்க இ இருக்குதா பாருங்க அடுத்து இ
3 கிடையாது அப்ப அடுத்து இந்த ரிமைனிங் 5 பிளேஸ் கொடுங்க 1 2 3 4 5 அப்ப ஆன்சர் நமக்கு 5 ஃபேக்டர் ஈக்குவல் டு சோ இதே ஆன்சர் நம்ம ஆன்சர் 120 வந்துச்சுங்களா அடுத்து இந்த m க்கு அப்புறம் மேல என்ன இருக்குன்னா o போடுங்க o போட்டு பாருங்க அடுத்து செகண்ட் எடுத்து o இருக்குனால இந்த o கட் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சோ அடுத்து நமக்கு பாருங்க d போடுங்க சோ மூணாவது எடுத்து நம்ம d சோ d யும் நமக்கு வந்துச்சு அப்ப d ஏ கட் பண்ணிருங்க சோ முதல்ல இருந்து ஆரம்பிங்க அடுத்து e இருக்குது e போடுங்க அடுத்து பாருங்க e இருக்கு அப்ப இந்த இடத்துல கட் பண்ணிருங்க அகைன் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த d கட் ஆயிடு e கட் ஆயிடு m கட் ஆயிடு o அடுத்து s போடுங்க சோ s போட்ட பிறகு பாருங்க இங்கேயும் கட்ட s இருக்கு s ஐ கேன்சல் பண்ணுங்க அகைன் ஸ்டார்டிங்ல இருந்து கேன்சல் பண்ண எல்லா இடத்துலயே கேன்சல் பண்ணி இருக்கு t இருக்கு சோ t ஏ போடுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா t கட்ட நமக்கு பொருந்ததுனால d ஏ கேன்சல் பண்ணுங்க லாஸ்ட் இடத்துல நம்ம y தான் இருந்துச்சுனா அப்ப இந்த இந்த இடத்துல எந்த இடத்துலயே ஃபில் பண்ணாதனால this is called as zero factorial zero factorial என்ன அர்த்தம் அது 1 னு அர்த்தம் இந்த எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணினா 1 8 1 6 8 னு வரும் சோ இது ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் c 1681 given 5 flags of different color how many different signal can be generated if each signal required the use of 2 flags one below the other so total ga ethana flag kuduthukanga paathina 5 flag kuduthukanga seengla so total vandhu inga ethana flag kuduthukanga 5 namakku flags inga kuduthukanga podi kuduthukanga so nam enna panna porona rendu color use panni rendu flag use panni enna seiyaporna oru signal create panna porom so nam rendu ve appadina onnu konnu keela irukku seengla idhu oru flag idhu oru flag inga rendu konnu keela vechirukona oru vandhu ஒரு flag வந்து சேப்பேன் சோ அதல என்ன பண்ண போறாங்கன்னா எப்படி கிரியேட் பண்ண பாருங்க சோ 5 flag இருக்குது இது first flag இது second flag னு சொல்லுவோம் this called as first place இது first place இது second place சரிங்களா அப்ப உங்க டோட்டலா 5 different color இருக்கு அப்ப இந்த first place ஃபில் பண்றதுக்கு எனக்கு 5 கோடியில எந்த கோடினா ஓபன் பண்ணீங்க அந்த first place வச்சுக்கலாம் சோ இவனுக்கு என்னென்ன கலர்லாம் கொடுக்காம 5 different color இருக்கனால சோ ஒரு கலர் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்ப எத்தனை பேர் இருக்கு பார்த்தா டோட்டலா 5 பேர் இருக்கும் அப்ப இந்த first place ஃபில் பண்றது எனக்கு 5 கோடியே ஓடிரும் that means 5 flag மே நமக்கு வந்து ரெடி ஆகி ஸ்டார்ட் இஸ் 5 பேஸ் அர்த்தம் சரிங்களா அப்ப அது ஒரு கோடி எதுக்கு இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்ப மீதான எத்தனை கோடி இருக்குன்னு பார்த்தா டோட்டல் நமக்கு 4 flag இருக்கும் அப்ப இந்த செகண்ட் பிளேஸ்ல வைக்கிறதுக்கு எத்தனை flag இருக்கும் ரிமைனிங் நமக்கு 4 flags இருக்கா this is called as 4 way அப்ப இந்த ரெண்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும் அப்ப ஃபர்ஸ்ட் flag உம் வேணும் and செகண்ட் flag உம் வேணும் அவங்க தேவன ஆன்சர் பார்த்தா இந்த ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க ஆன்சர் 5 into 4 டோட்டல் ஆன்சர் பார்த்தா நமக்கு 20 இருக்கும் அப்ப ஆப்ஷன் B ஏ பார்த்தா நமக்கு வந்து 20 இருக்குது சரிங்களா from a committee of 8 person in how many way can we choose the chairman and the vice chairman assuming one person cannot hold more than one position என்ன கொடுத்தா டோட்டலா வந்து இங்க எத்தனை पर्सन இருக்காங்க 8 पर्सन இருக்காங்க டோட்டலா வந்து 8 पर्सन இருக்காங்க சோ இந்த 8 पर्सन என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு போஷன் கொடுக்காங்க ஒன்னு வந்து சேர் पर्सन அடுத்து வைஸ் पर्सन அப்படி எழுதிங்க சோ சேர் पर्सन அடுத்து வை சேர் வைஸ் पर्सन இல்ல வைஸ் पर्सन கொடுத்துட்டாங்க சோ வைஸ் पर्सन சோ இது ஒரு பிளேஸ் இது ஒரு பிளேஸ் இல்ல அவங்க இந்த சேர் पर्सनக்கு டோட்டலா எத்தனை பேர் போட்டி போறாங்கன்னு பார்த்தா 8 பேர் போட்டி போறாங்க யாரால வந்து நம்ம சேர் पर्सन ஆகலாம் அப்ப இங்க 8 பிளேஸ் இருக்குது சரிங்களா அதல ஒரு ஆள் முடியாது இங்க எதுக்கு பண்ணியாச்சு போஸ்டிங் கொடுத்தாச்சு இப்போ அவரே கண்டிப்பா நம்ம முடியாது வைஸ் பர்சனா வந்து மாற வைஸ் சேர்மனா நமக்கு வந்து மாற முடியாது வைஸ் சேர் சரிங்களா வைஸ் சேர்மன் மாற முடியாது அப்ப மீதி இதுல வந்து ஒரு ஆள் வந்து நம்ம இங்க வந்துட்டாருனா மீதி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மீதி 7 மெம்பர் இருப்பாங்க 7 பீப்புள் இருப்பாங்க சரிங்களா அப்ப இந்த 7 பீப்புள் என்ன பண்ணாங்க வைஸ் சேர்மனுக்கு கண்டிப்பா போட்டி போடலாம் நம்ம கண்டிப்பா இங்க இருந்து 7 பீ டோட்டலா வந்து 7 பேருமே என்ன பண்ணலாம் நமக்கு வந்து போட்டி போடி யாராவது ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப டோட்டலா இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க ஆன்சர் 18 7 ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 7 56 அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா D 56